ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நண்டு எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நண்டு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா அது அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஜாயினிங் மாதிரி வரும். அதை வந்து நெகத்தை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு குச்சி வச்சு நீக்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதையும் பாடியையும் பிடிச்சி ஆப்போசிட் சைடில் இழுத்தீங்க அப்படின்னா நண்டோட ஓடு தனியாக வந்துடும், பாடி தனியாக வந்துடும். அந்த ஓடு நம்மளுக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நண்டோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சதைங்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ நல்லா சுத்தமாக அதை எடுத்துடணும், ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நீச்சு வாசனையை வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி மண் நிறைய மாட்டியிருக்கும், அந்த மண்ணையும் நம்ம எடுத்துடணும், க்ளீன் பண்ணிடணும். தண்ணியில் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் செதை மாதிரிலாம் இருக்கும், அதை தூக்கி போடக்கூடாது. இந்த அழுக்கு பகுதியை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால் வேணும்னு இங்கே காலை தனியாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் காலோட முனப்பகுதியை வந்து உடச்சிக்கோங்க. ஏன் அப்படி உடைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கிரேவி பண்ணும்போது அந்த கிரேவியோட ஜூஸ் வந்து நல்லா காலெல்லாம் இறங்கும். அதனால் காலோட முனப்பகுதியும் இந்த மாதிரி வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நண்டை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.